வெளியே வந்து பாத்துப்பா, வெளியுடைய என்ன நடக்குது அப்படின்னு
என்ன பண்ணுவாங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு அப்படின்னு இங்க இருந்தே பாத்து போவ பாத்துக்கலாம் அச்சு கொள்ளுதி கொண்டாந்துட்டீங்களா அவளும் பாரு அமைதியா உட்கார்ந்துருக்கான் ஏ நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா நானு நீங்க லீவ் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் லீவ் எக்ஸாம் வரும்போதே நான் போட்டுட்டேன் மாட்டலாம் கண்ணா வீடு சாலகா இருக்கு இதெல்லாம் நெட்டு மாதிரி இருக்குது சைட்ல ஓட்டம் போட்டு ஐயோ அச்சு ராகேஷோட தலையெல்லாம் வெளியில வரும் இந்த டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு இங்க பாரு இதுதான் செம சூப்பரா இருக்குது அவ்வளவுதான் அம்மாவுக்காக நான் வந்து டென்ட் போட்டிருந்தேன் நான் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்க ஓபன் பண்ணி அம்மாவையே உட்கார வச்சிட்டாங்க இவங்களுக்கு லீவ் விட்டா இனி இப்படிதானே என்ஜாய் பண்ணுவாங்க செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க முதல்ல மூணு பேர் இப்ப நாலு பேர் ஆயிடுச்சு சரி என்ஜாய் பண்ணிட்டோம் சரியா இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1100 ரூபாடா சரி அழகா இதுல விளையாண்டா அதுவே போகும் ஜாலியா சூப்பரா இருக்கு புவனாவுக்கு உள்ள மாத்திட்டு வர முடியல எல்லாம் ஒன்ன விட்டுட்டு டென்ட் எடுத்து ஓபன் பண்ணி ஜாலியா விளையாட்டு கரைச்சிட்டாங்க அம்மாவும் என்ஜாய் பண்றேன் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைங்களா நீங்களும் வீட்டுல நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதிகமாக வெளியே போகாதீங்க வெயில் வேற ஜாஸ்தியாக இருக்கும் ஆமாங்கிறாங்க ஸோ வீட்டில் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க மறக்காம எங்களோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க நாலு பேர்த்துக்குமே இருக்கு நாலு பேர்த்துக்கு ஃபாலோ பண்ணுங்க மறக்காம உங்க வீட்டில் நீங்க என்னென்ன விளையாட்டு சாமானம் வாங்கினீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ அம்மாவோட வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சறனால வந்து நாங்கள் வந்து புதுசாக மாடு வாங்கிருக்கிறோம் அது மாடு வந்து புல்லு அனுப்புறோம் எருமை மாடு உள்ள இருக்குது பசு மாடு வலது காலில் வைக்கிறோம் சாமி கொண்டு போயிட்டு வா சாமி ரூமுக்காமா கொண்டு போயிட்டு வா ஏ மாடுன்னு இந்த ஜன்னல் வெளியே இருந்து பாத்துக்கலாம் மேல படுத்துட்டே எல்லா வீட்லயும் கல்லு சுமட்டு எங்க வீட்டுல வந்து பைப் வச்சு ஃபிட் பண்ணிருக்காங்க பால் காய்ச்சறக்கு வந்து முதல் வந்து முக்கியம் வந்து அடுப்பு அடுப்பு வச்சுட்டோம் ராகேஷ்னா
மாடுட்டு இருந்து பால் வந்து பால் எடுத்துட்டு வா, பால் கறந்துட்டு வா. அத மாடு என்னனமோ பண்றாங்க. ஏய் மாடு அடிச்சிடாதடா. பால் வந்துருச்சு. ஓகே அம்மு வந்ததுக்கு அப்புறம் தான் பால் காய்ச்சோம். அதை வாங்கி வச்சுட்டு நாங்க மாட்டுக்கு தீனி போடுறோம். அம்மா வர வச்சிடலாம். நாங்க பால் காசு நல்லா கொடுப்போம். என்ன வச்சுக்கலாம்? யூ திராட்சை மரமா இருக்குது. அம்மு வந்தாச்சு. அம்மா அந்த புது வீட்டுக்குள்ள போயிட்டா. அம்மா பால் காய்ச்சு. அம்மு அம்மு பால் காய்ச்சிய. அம்மு அம்மு உன் வீடு பாரு, 2 வருஷம் ஆயிடுச்சு வீடு கட்டுறதுக்கு. பிங்க் கலர் பாய் அடிச்சு. ஓகே அம்மு குடிச்சிருக்கா? எல்லாம் வெச்சு அடிச்சிருக்கு. குடிச்சிருக்கதா உனக்கு? என்ன ஸ்டைலா உட்கார்ந்து வெடிக்க பாக்க? ஓகே அம்மு பால் காய்ச்சு வா. ஐயோ பால் காய்ச்சது தண்ணி ஓடுது. ஓடுச்சாலே எதுக்கு கேக்கணும்? ஓகே கேஸ் ஆன் பண்ணு. அது எப்பரா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளிய கேக்குது. வச்சுக்கோங்க. மழை வருது, மழை வருது. கொண்ட 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 மழை வருது. ஐயோ எப்ப